வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழ் இலக்கியம் பகுதி முப்பத்தி ஐந்தில் இன்று சுரதா அவர்களின் ஆசிரியர் குறிப்பு படிக்க வைக்கிறோம் இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பிறந்த ஊர் பழையனூர் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது இவருடைய காலம் பிறப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இவருடைய மறைவு இருபது ஆறு இரண்டாயிரத்தி ஆறு ஆகும் இவருடைய பெற்றோர் தந்தையின் பெயர் திரு திருவேங்கடம் அவர்கள் தாயின் பெயர் திருமதி சண்பகம் அம்மாள் அவர்கள் இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் ஓமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் என்றால் சுரதா ஆகும் சரிங்களா இவர் வந்து சுரதா என என்னை ஏன் பெயர் சூட்டிக்கொண்டார் என்றால் இவர் வந்து பாரதிதாசனிடம் கொண்ட பற்றினால் பாரதிதாசனின் இயற்பெயராகிய சுப்புரத்தினம் என்பதின் அடிப்படையில் தன் பெயரை சுப்பு தாசன் சுரதா என மாற்றிக்கொண்டார் இவர் வந்து பாரதிதாசன் மீது மிகுந்த பற்றுடையராக இருந்தார் அதனால பாரதிதாசன் இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா சுப்பு பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அதனால இவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய பெயர் வந்து சுப்பு ரத்தின தாசன் அதாவது வந்து சுரதா சு சுப்பு ரத்தின தாசன் என தன்னுடைய பெயர் வந்து மாற்றிக்கொண்டார் அடுத்து சுரதாவின் முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாவின் முத்தம் எனும் நூலாகும் சுரதா அவர்களின் முதல் நூல் எது என்றால் சாவின் முத்தம் எனும் இந்த நூலாகும் அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்க்கலாம் காவியம் அதாவது இவர் தொடங்கிய இதழ்கள் காவியம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விண்மீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சுரதா என்னும் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகிய இதழ்களை இவர் வந்து தொடங்கினார் அடுத்து பாவேந்தர் தலைமையில் இயங்கிய தமிழ் கவிஞர் பெருமன்றத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சுரதா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாவேந்தர் தலைமையில் இயங்கிய தமிழ் கவிஞர் எனும் பெருமன்றத்திற்கு வந்து சுரதா அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தேன்மழை என்ற இவரின் கவிதை நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது சுரதா அவர்களின் எந்த நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது என்றால் தேன்மழை எனும் கவிதை நூலுக்கு தான் எந்த ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தமிழக அரசு சுரதாவுக்கு கலை மாமணி எனும் விருது வழங்கி சிறப்பித்தது கலை மாமணி எனும் விருதினை சுரதாவுக்கு வழங்கியது யார் என்றால் தமிழக அரசு எந்த ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அடுத்து தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு விருதினை பெற்ற முதல் பாவலர் இவரே ஆவார் அதாவது தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவு விருது வந்து வழங்கி வருகிறது இந்த விருதினை பெற்ற முதல் புலவர் முதல் பாவலர் யார் என்றால் சுரதா அவர்கள் ஆவார் சரிங்களா அடுத்து சுரதா அவர்களின் படைப்புகள் படிக்கலாம் தேன்மழை சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் சாவின் முத்தம் அமுதும் தேனும் சிரிப்பின் நிரல் பாரதிதாசன் பரம்பரை உதட்டில் உதடு நெய்தல் நீர் எச்சில் இரவு சுரதா கவிதைகள் தொடாத வாலிபம் எப்போதும் இருப்பவர்கள் தமிழ் சொல்லாக்கம் நெஞ்சில் நிறுத்துங்கள் புகழ் மாலை பாவேந்தரின் காலமேகம் முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்டை வெளிச்சம் போன்ற நூல்களை சுருதா அவர்கள் இயற்றியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்